இந்த அவையிலே என்னை நிறுத்தியிருக்கும் திருமிகு சம்பத்தையா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். எங்கள் ஐவரையும் அழகாக தலைமை தாங்கி கொண்டிருக்கும் எங்களுடைய திருமிகு டாக்டர் பழனி பெருசாமியை அவர்கள் சிறப்பாக ஒரு அரங்கை ஒவ்வொரு நாளும் கண்டு கழித்திருக்கிறோம். இந்த அரங்கு பெண்ணியம் பேச வந்த அரங்கு இல்லை. எங்களுடைய பெண்ணியத்தில் ஆண்களும் இருக்கிறார்கள். எங்களுடைய ஷீ என்ற வார்த்தையில் ஹீ இருக்கிறது, ஃபீமேல் என்ற வார்த்தையில் மேல் இருக்கிறது. அதனால் நாங்கள் ஆண்களை தவிர்த்து இங்கே வந்து பெண்ணியம் பேச வந்த எந்த பெண்களும் இல்லை, ஐவரும். ஐ டேக் த பெர்மிஷன் ஆஃப் ஆல் த லேடிஸ் ஆன் த டயஸ். ஆஸ் அ லாயர் அண்ட் அ ஃபார்மர் ஜட்ஜ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ வில் லைக் டு டச் அப்பான் ஃபியூ ஆஃப் த லீகல் ப்ரொவிஷன்ஸ். இந்த டாபிக் இஸ் whether education is giving empowerment or empowered women is a educated women or a employed women was educated and going to be empowered. You can give lots of dimensions to a topic. Sampath sir in the topic eduthu pesumbodhu engalukulla oru vivadam vekkuradhukaga indha oru topic-ai sonnaran kuda yosichu paathen. Endha oru preparation-um pannama inga irukkavanga pesakoodiya thalaippilirundhu nama pesura eduthukalam nenachen. ஒருவர் பேசும்பொழுது 33% ரிசர்வேஷனுங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. இன்னொருத்தர் பேசும்போது உலக அளவில் பெண்களோட எம்பவர்மெண்ட் எப்படி இருக்குது, உலகம் எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தர் தலைப்பு. எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மணித்துளிகளில் உலக அளவில் பெண்கள் சட்ட ரீதியாக அவர்களுக்கு எந்த விதமான சட்ட உரிமைகள் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நிலையில் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலக அளவில் ஐநா சபையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கன்வென்ஷன் டு எலிமினேட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன். அப்படி ஒரு கையொப்பம் இடக்கூடிய நாடுகள், அந்த கன்வென்ஷனில் எந்த நாடெல்லாம் கையொப்பம் இட்டிருக்கிறதோ அந்தந்த நாடுகளில் பெண்களுக்கான உரிமைகளை பறைசாற்றக்கூடிய சட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய சட்டங்களை போலவே மலேசியாவில் பல சட்டங்கள், அதில் ஒரு ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாக கல்பனா மேடம் தொட்டார்கள். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டங்கள் எடுத்திருந்தீங்கன்னா எல்லா நிலைகளும் பெண்களை பாதுகாக்க பல்வேறு சட்டங்கள், குடும்ப அமைப்பிலும் சரி, பணி செய்யும் இடங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, சட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் கல்வி நிலையில் உயர்ந்து தான் இருக்கிறார்கள். என்னுடைய ஆசான் சொல்லும்பொழுது கல்வி நிலையில் பெண்களின் உயர்வு, நீங்கள் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது பெண் குழந்தைகளோட அந்த ரேங்கிங் வந்து அதிக அளவில் இருக்காங்கன்னு உலகநாயகி மேடம் சொன்னாங்க. இந்த மாதிரி கல்வியில் சிறந்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், எவ்ரி 4th எம்ப்ளாயீஸ் ஆஃப் விமன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஒரு 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 எந்த ஒரு தொழில் எடுத்திருந்தாலும் பெரும்பாலான தொழில்களில் 4வது ஒரு எம்ப்ளாயின்னு எடுத்திங்கன்னா ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இந்த பேனலையே பார்த்தீங்க அப்படின்னா 5 விதமான பெண்கள் 5 விதமான தொழில்களை எடுத்துக்கொண்டு அதில் ஓரளவு சாதித்து அதில் பெயர் பெற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சாம்பிள், இந்த உலக சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு உதாரணமாக தான் இருக்கிறோம். இங்கே வந்து பெண் ஆண், இன்றைக்கி வந்து பெண் ஆணோடு நிறுத்திட முடியாது. 3வது பாலினம், மாற்று பாலினத்திற்கான சட்டம் வந்து பில் முடிஞ்சு இன்றைக்கி முடிஞ்சு சட்டமாயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது பாலின பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் என்ற நிலையில் எடுத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பொதுத்தளத்துக்கு வரும்போது 2 விஷயம் வந்து ரொம்ப எதிர்வினை ஏற்படுத்தும். இல்லை, ஐயா சொன்ன மாதிரி பெண் அப்படிங்கிற உரிமை கேட்காத ஆதிலக்ஷ்மி இங்கே நின்றுட்டுருக்கிறதுக்கு காரணமோ, இல்லை இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெண் என்ற காரணத்தால் இங்கே அனுமதிக்கப்பட்டார்களா, இல்லை இந்த மேடை கொடுக்கப்பட்டதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி பெண் என்ற காரணத்தால் இந்த மேடை கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது ஏதாவது 1% எங்கேயாவது இருக்கலாம். பொது தளங்களுக்கு வரக்கூடிய பெண்கள் அவர்களின் கல்வி அறிவு, அவர்களுடைய ஆளுமை திறன், அவர்களுடைய தைரியம், இதை மட்டுமே மூலாதாரணமாக கொண்டு நீங்கள் மேலே முன்னேற முடியும். நீங்கள் பெண் என்ற காரணத்துக்காக இந்த உரிமையை எப்போ கோருகிறீர்கள் அப்பொழுது நீங்கள் தோற்று போய் நிற்கிறீர்கள். எந்த ஒரு தளத்தில் நீங்கள் வரும்பொழுதும், இங்கே நிறைய லாயர்ஸ் இருக்காங்க, நான் இருக்கக்கூடிய ஃபீல்டில் 93 என்ரோல் பண்ணி வந்திருக்கேன். சீனியர் அட்வொகேட் தியாகராஜன் சார் இருக்காங்க, சம்பத் சார் இருக்காங்க, ஜஸ்டிஸ் பாஸ்கரன் இருக்காங்க, முத்துவேல் ஐயா இருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் விமன் வந்து ரொம்ப கம்மி. எனக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் அந்த
தொழில் எடுத்திருப்பாங்க, வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, நீதியரசர்களாக இருந்திருப்பார்கள். ஒரு காலத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெண்களுக்கான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட கிடையாது அப்படிம்பாங்க. பெண்கள் இந்த தொழிலுக்கு வருவாங்க, ஒரு வழக்கறிஞராக இருப்பாங்க, நீதித்துறையில் இருப்பாங்கன்னு கூட அன்னைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. இஸ்ரோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விமன் சயின்டிஸ்ட் ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குன்னு நினைக்கல. அங்கேயும் பெண்களுக்கான ரெஸ்ட் ரூம் இல்லை. என்ன காரணத்தால் இல்லை என்றால் பெண்கள் இந்த தளத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கல. இன்னைக்கு இதையும் தாண்டி நம்ம சாதிக்கக்கூடிய நிலையம். இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும், பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கும், பெண்களை சகோதரிகளாக தாய்களாக இருக்க உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை பெண்களுக்கு கொடுக்காதீங்க. நம்ம எப்படின்னா போத்தி போத்தி வளர்ப்பாங்க. எங்கள் அப்பா, தாத்தா, மாமனார், என்னுடைய கணவரும் நான் கூப்பிட்ட குரலுக்காக வந்திருக்கிறார் டாக்டர் லோகமூர்த்தி, எல்லாரும் என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்குறோம். ஆண்களை பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் படுத்துக்குவாங்க, எங்கே வேணாலும் பயணிப்பாங்க. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் தேடுறதுல முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எங்கே வந்தாலும் கம்ஃபர்ட்னா நான் சொல்கிறது ஃபிசிக்கல் மெட்டீரியல் கம்ஃபர்ட் கிடையாது. எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் ஒரு பெண்ணாக நான் சாதிக்க முடியும், இல்லை ஒரு மனிதராக சாதிக்க முடியுங்கிற ஒரு விஷயம். அது உங்களோட கல்வியையும் தாண்டி, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை தாண்டி உங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கும். எப்படி எம்பவர்மெண்ட்னா, யூ ஆர் பார்ன் என்டர்பிரனார். ஒரு ஒரு பெண்ணும் எப்படின்னா ஒரு என்டர்பிரனார் ஸ்கில் இருக்கும். எங்கேயுமே நீங்கள் என்டர்பிரனார் ஸ்கில் வேண்டாம். இப்போ நம்ம தமிழ் பெண்கள்கிட்ட நீங்கள் பார்க்கும்பொழுது, இப்போ வந்து உலக தமிழர்களோட மாநாடு, ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் ஒரு 10 பேர் யாராவது இப்போ வீட்டுக்கு வாங்கன்னு எந்த பெண்கிட்ட வேணால் கேட்டு பாருங்களேன், தயாராக இருப்பார்கள். வீட்டில் வந்து எல்லா உங்களுக்கு மளிகை சாமானும் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். இதுதான் ஒரு பெண்ணோட குடும்ப அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மல்டி டேலண்டட் என்டர்பிரனர்ஸ்கள். ஒரு விருந்தே படைப்பார்கள். என்ன போட்டிருக்காங்க, அந்த ரெசிபி சீக்ரெட்ஸ் எல்லாம் அப்புறம் தெரியும். எதையாவது ஒன்று போடி அழகாக பேர் வாங்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரிந்த விஷயம், பொதுத்தலங்களுக்கு வரும்பொழுது, பொது மேடைகளுக்கு வரும்பொழுது ஒரு விதமான அச்சம், ஒரு ஷைனஸ், என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயம் தன் நம்பிக்கை. நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணுங்க. எதுக்கு போய் ஆண்கள்கிட்ட 33% கேட்டுட்ருக்கீங்க? 33% ஏன் கேட்கணும்? நம்மளோட 50% அன்ஆத்தரைஸ்ட் ஆக்குப்பன்ஸாக உட்காந்துட்ருக்காங்க, 33% நீ ஏன் கேட்குறீங்க? நம்ம போய் உட்கார வேண்டியது தானே. ஏன் அரசியலில் வந்து வழி வழியாக தான் அரசியல் நிற்க வேணுமா? நம்ம வரணும்னு நினைக்கிற ஆர்வம் இருக்குது. நம்ம உலகத்தில் பொறுத்த வரைக்கும், நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா அரசியல்லாம் நம்ம குடும்ப பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிற இடம் அப்படி கிடையாது. எதுவுமே தவறான விஷயம் இல்லை. எந்த ஒரு பெண்ணும், பானுமதியின் ஒரு அம்மா சினிமா துறையில் இருந்தாங்க, திருமிகு எம்ஜிஆர் அவர்களை ஐயாவுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர்கள். ராமச்சந்திரன் என்று பெயர் சொல்லி அழைப்பவர்கள் ரொம்ப குறைவு. அதில் நான் கேள்விப்பட்ட அளவு பானுமதி அம்மையார் அவர்கள் அவர்கள் பெயரை இட்டு கூப்பிடக்கூடிய நிலையில் இருந்தார் என்றால் அவங்க வாழ்ந்த காலம் என்ன? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்மணி, சினிமா துறையில் சாதித்த ஒரு பெண்மணி, பெண்கள் பயணிக்கக்கூடாத தளம் என்று சொல்ல ஒரு தளத்தில் ஒரு ஆளுமையுடன் ஒரு பெண்மணி இருக்க முடியும் என்றால் அந்த பெண்மணி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராங்க, அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு வெளியே வராங்க. இந்த மாதிரி பெண்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாறுதல் செய்தால் மட்டுமே போதும், யூ வில் பி எம்பவர்ட். You will learn all the entrepreneurial skill which you want. கல்வி மட்டுமே தகுதியாக இருக்காது. நிர்பயாவை நாம் இழந்து நிற்கிறோம், அதுக்கப்புறம் இப்போ பிரியங்கா வரைக்கும் இழந்து நிற்கிறோம். உடனே உலக அளவில் இந்தியா வந்து ரொம்ப அன்சேஃப் வேர்ல்டு அப்படின்னு பேசுகிறாங்க. கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞராக, இவ்வளவு வழக்கறிஞர் இருக்கக்கூடிய குழுமத்தில், பல்வேறு பல்துறை வித்தகர்கள் இருக்கக்கூடிய குழுமத்தில் சொல்கிறேன், இந்தியா இஸ் நாட் அன் அன்சேஃப் வேர்ல்டு, இட்ஸ் அ சேஃப் வேர்ல்டு. இருக்கக்கூடிய பாப்புலேஷன், இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ், அன்ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் உட்பட வரக்கூடிய செய்திகளும் செய்யப்படுகிற குற்றங்களோட விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இன்றைக்கி ஏன் வந்து குற்றங்கள் வெளியே வருதுன்னா, நிர்பயாவின் மரணத்துக்கு அப்புறம் 2013 சட்ட திருத்தங்கள், இந்திய தண்டனை சட்டம், சாட்சிய சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், குழந்தைகளுக்காக பாலியல் வன்முறையில் பாதுகாக்க வந்த 2012 சட்டம், அனைத்தும் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டங்கள் திருத்தம் செய்து விமன் அண்ட் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ரிப்போர்ட்டிங் அதிகளவில் ஆயிருக்க ஒழிய கிரைம்ஸ் அதிகளவில் ஆகலை. அந்த விஷயத்த நம்ம உற்று நோக்கணும். இன்றைக்கி தைரியமாக பெண்கள் நடந்த விஷயத்தை வெளியே சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டுக்காக ஒரு சட்டம் இருக்கிறது இந்தியாவில். 1997 உச்சநீதிமன்றம் கொடுத்த விசாகாவஸ்ட ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானோட தீர்ப்பு, 2013 பணியிடத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாக்க ஒரு சட்டம், அந்த சட்டம் வந்திருக்கு இன்றைக்கி பெண்களுக்கு. அப்படின்னா
அந்த சட்டத்தினால பெண்களுக்கு பணி செய்யக்கூடிய பெண்கள், அதாவது எவ்ரி ஃபோர்த் ஒர்க்கர் இஸ் அ விமன்ங்கிற நிலையில் பணி செய்யக்கூடிய இடத்துல பாலியல் வன்முறை ஏற்பட்டால் அந்த பெண்ணை தன்னை பாதுகாக்க ஒரு சட்டம் இருக்கிறது என்றால், அந்த சட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனைனா அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்வருவா, தைரியமாக இருப்பா. அதாவது ஒரு படிப்பறிவில்லாத ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஒரு பன்விதேவி என்கிற அம்மா கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பாக பெண்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, பெண்களுக்கு படிப்பு மட்டும்தான் ஆளுமை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞராக பல்வேறு தரப்பட்ட பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப தைரியத்தையும் ரொம்ப நம்பிக்கையும் சொன்னது என்னோட ஒரு கிளையண்ட். ஒரு இளம் வழக்கறிஞராக இருக்கும்போது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இருக்கும், அதில் நிறைய வழக்குகள் கொடுப்பாங்க. ஒரு ஃபிஷர்மேன் விமன், ஒரு மீன் விற்கக்கூடிய ஒரு பெண்மணி எனக்காக அனுப்பப்பட்ட அந்த பெண்மணி, அவங்க வந்து என்ன வழக்கு கேட்குறாங்கன்னா ஜீவனாம்சம் வழக்கு போட சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து கணவரை பற்றி ஒரு பக்கத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. எனக்கு இருக்கிற ஒரு 25-26 வயசில் நான் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா, இவ்வளோ கணவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, அப்போ எனக்கு திருமணம் ஆகவில்லை, அதனால் குடும்ப வாழ்க்கையை பற்றின கொஞ்சம் புரிதலும் இல்லாத போது இவ்வளோ ஒரு கணவரை பற்றி புகார் கொடுக்கும்போது, ஏமா நீங்கள் அந்த கணவரோட வாழணும்னு ஒரு கேள்வி கேட்டேன். என்னை எந்தெந்த வார்த்தையில் திட்ட முடியுமோ திட்டினாங்க. கொஞ்சம் பயமும் வந்துருச்சு, இப்போ இருக்கிற மாதிரி என்ன நம்ம தப்பாக கேட்டுட்டோமோ அப்படின்னு. அப்புறம் சரிம்மா, நான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறேன், அந்த வழக்கு ஜீவனாம்சம் வழக்கு தாக்கல் செய்தேன். தாக்கல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டேன், இப்போவும் அவங்க இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க, அவங்க சொன்னது உண்மையாச்சு. ஏம்மா இவ்வளோ பிரச்சனை, நான் அதனால தான் கேட்டேன், நீங்கள் கோபப்பட்டீங்க, நீங்கள் வந்து நான் போட வேண்டியதன் கடமை போட்டேன். நான் கேட்பது ஒரு உரிமை. என் கணவர் என்னை தவிர இன்னும் இரண்டு பெண்களோடு பழகிட்டுருக்காரு, இன்னைக்கு அவரோட ஜீவனாம்சம் வேணும், அவரோட பணம் வந்து சட்ட ரீதியான மனைவிக்கு மட்டுமே கிடைக்கும். அப்படி அந்த தீர்ப்பு எனக்கு வரும்போது, அவரோட ஜீவனாம்சம் எனக்கு வரும்போது, இந்த சமூகத்தில் நான் தான் சட்ட ரீதியான மனைவிங்கிற என்னோட உரிமையை கொண்டாடுவேன். அவருக்கு காலம் போகும், வயசாகும், கடைசியில் கிடையில வந்து என் வீட்டில் தான் விழுவாரு, நாங்கள் அது உண்மையாக இருக்க, அந்த அம்மா இன்னும் வீண் விற்கிது, கணவர் அங்கே இருக்கார். அந்த பெண் கல்வியில் சிறந்தவளாக என் கண்ணுக்கு தெரிந்தால், ஆளுமையில் சிறந்தவளாக அந்த பெண் தெரிந்தால், என்டர்பிரனர் ஸ்கில் எல்லா விஷயமும் அந்த பெண்கிட்ட இருந்ததாக நான் பார்த்தேன். அவள் படித்த கல்வி நாம் படித்த கல்வி அல்ல, வாழ்க்கை கல்வி. அந்த வாழ்க்கை கல்விக்கு மதிப்பு கொடுக்க குறைந்து விட்டோம். நம்ம தாத்தா பாட்டி ஆச்சி அப்பத்தா எல்லாம் படித்த கல்வி என்ன கல்வி? அவர்களுடைய வாழ்க்கை கல்வியை மறந்து நாம் ஏட்டுச்சுரக்காயை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் நம் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இன்னைக்கு வந்து முதியோர்களை மதிப்பது குறைந்து விட்டது. முதியோர்களை மதிக்க கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வு சீரும் சிறப்பும் மென்மையும் பெறும். இன்னொரு தகவல் இன்னொருக்கு சொல்லணும், எனக்கு 2 நிமிஷம் கால அவகாசம் கொடுங்க ஐயா, 2 நிமிஷம். இப்போ சமீபத்தில் நிறைய பெண்கள் வந்து வழக்குகளுக்காக வரும்பொழுது, குடும்ப வழக்குகள் இதுக்கெல்லாம் வரும்பொழுது, எல்லா நேரங்களையும் தவறு செய்தவர்கள் எதிர்த்தரப்பு கிடையாது. ஆணித்தரமாக சொல்கிறேன், பெண்களுக்காக குரல் கொடுக்கிறேன். 27 ஆண்டுகாலம் இந்த வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். நிறைய நேரங்களில் நம்மளோட தவறுக்கு எதிராளிகளை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கி பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குறோம், அழகழகாக உடைகளை உடுத்தி கொடுக்குறோம், வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்குறோம். குடும்ப அமைப்பில் குடும்பத்தை சீர் செய்து அதை நடத்தக்கூடிய நம்ம மூதாதையர்கள் சேர்ந்த விஷயத்தை சொல்லி கொடுக்க மறந்து விடுகிறோம். இதை என எதிர்ப்பாக ஏதா சில பெண்கள் சொன்னாலும் நான் திருப்பி சொல்வேன், ஏன்னா என் கணவர் முன்னாடி இருக்காரு, 20 ஆண்டுகாலமாக அவருடைய மனைவியாக என்னுடைய மாமியார் அவரிடம் ஒரு நாட்குள்ள சண்டை போடவில்லை. உடனே நீங்கள்லாம் ரொம்ப சைலண்டா, என் மாமியார் ரொம்ப சாதுன்னு நினைக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு டெரரான ஒரு விமனை பார்க்க முடியாது. என்னுடைய ஆளுமைக்கு சம டெரர், அவர் ரொம்ப பயப்படுவார். அவருக்கு நான் தான் அத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அவருக்கு ஹாஸ்டல்லே படித்தவர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு மனிதர்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தினார்கள். என்னை பெற்ற என்னுடைய தந்தை, இந்த ஒரு விஷயமும் என் வாழ்க்கையில் நான் நல்லது பண்ணால் அது அவர் கொடுத்த விஷயம், தப்பு ஏதாவது பண்ணால் அது நான் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கிட்ட விஷயமாக வச்சுக்கலாம். இன்னொரு மனிதர் என் வாழ்க்கையில் என்னுடைய மாமியார், என்னுடைய மதர் இன் லா. அதாவது வெளியில் எப்படி சாதிக்கிறேனோ, நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், என் ஜூனியர்ஸ்க்கு தெரியும்,
இந்த நிமிஷம் என்னால் சமைக்க முடியும், இந்த நிமிஷம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னா எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய மாமியார் அவர்களுக்கு படிப்பு அறிவில்லை. என்னை விட கல்வியில் சிறந்தவர்களாக அவர்களை பார்க்கிறேன். அவங்க எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட்டும் பண்ணல, ஆனால் ஒரு 100 ஏக்கர் நிலத்தையும் ஒரு 100 மாடுகளையும் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, பிலாய்ங்கிற ஒரு இடத்துல மத்திய பிரதேசில் போய் 40 ஆண்டு வாழ்ந்து அந்த பெண்மணி சாதித்து இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பெட்ரிடன் பேஷண்ட்டாக இருந்தாலும் கூட அங்கிருந்து அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பேசும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய படித்த பெண்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு இல்லாத விஷயம் இந்த தலைமுறை தலைமுறையாக வந்த இந்த பெண்கள்கிட்ட இருக்குது. இந்த பெண்கள்கிட்ட இந்த அரங்குகளே நிறைய பேர் கொஞ்சம் வயது என்னை விட வயது முதியவர்கள் சொன்னால் கோச்சுப்பாங்க. அவர்களிடம் பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு இன்னொன்று. இது வந்து கேலக்ஸி ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. எனக்கு எக்ஸலன்சி அவர்கள் இருக்கிறார்கள், அனைவருக்கும் என்னுடைய கரம் தாழ்ந்த நன்றிகளை கூறி இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விரைவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.